Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், புக் ஆஃப் ரெவலேஷன், இந்த புத்தகத்திலிருந்து ஏழு சபைகளை வரிசையாக ஒவ்வொன்றாக நாம கவனிக்கிறோம். இன்னைக்கு தியத்திரா சபை. இன்றைக்கு பரவலாகவே உலகத்தில் பல சபைகளில் பெண்களால் பிரச்சனை. பெண்கள் அநேக ஆண்களையும் ஊழியக்காரரையும் மயக்கி தங்கள் வசமாக்கி, அல்லது ஆண்கள் இப்படிப்பட்ட பெண்களுடைய வலையில் விழுந்து அவர்கள் இச்சைகளுக்கு உட்பட்டு அவைகளை மறைத்தும், அல்லது அவைகள் வெளிப்பட்டதனாலே அவமானங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. சகஜமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். முதல் நூற்றாண்டிலையும் இந்த ஏழு சபைகளில் ஒன்றை ஆண்டவர் விதமாக கண்டிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இதை பரவலாக பார்க்குறோம். சமீபத்தில் கூட கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதிக கலக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. அதோடு கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படிக்க போற இந்த செய்தியில நீ மனந்திரும்பு, நான் உனக்கு தவணை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், சீக்கிரமா மனந்திரும்பிடு, அப்படி இல்லைன்னா நான் உன்னை தண்டிப்பேன், உன்னை அழிப்பேன் என்று சொல்றார். அப்போ தேவன் பாருங்களேன், நாம் மனந்திரும்ப நமக்கு ஒரு நேரம் கொடுக்குறார். அந்த நேரம் கடந்து போச்சுன்னா தண்டனை நிச்சயம் உண்டு. ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரியான நேரத்தில் இருக்கிறீங்க, எனக்கு புரியுது நான் மனந்திரும்பணும்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே எவ்வளோ காலத்தை நீங்கள் கடத்திட்டு இருக்கீங்க. இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. முற்றிலுமாக தேவனுக்கு பிரியமாயிருப்பதற்கும், நித்திய ஜீவனை இழந்து போகாத படிக்கும், ஆத்மாவை இழந்து போகாத படிக்கும் மனந்திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவாகலாம். நிச்சயம் தேவன் ஆசீர்வதிப்பதாகவே சொல்கிறார், மன்னிப்பதாகவே சொல்கிறார். அவர் நாம் மனந்திரும்பும் பொழுது மன்னிக்க உண்மையுள்ளவர் என்று வேதத்தில் நாமோ வாசிக்கிறோம். செய்திக்கு போகலாங்களா? தொடர்ந்து கேட்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த புதிய நாளில் பறவைகள் வானத்தில் பறப்பது போலவும், பூக்கள் மலர்ந்து வாசனை வீசுவது போலவும், வண்டுகள் லீங்கரித்து மழையை அறிவிப்பது போலவும், மேகங்கள் நிழலாக நமக்கு வருவதைப் போலவும், உங்கள் இருதயம் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் தேவனுடைய அன்பினாலும் நிறையப்பட வேண்டும் என்று ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய தோழர்களே, கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற கடைசி புத்தகத்திலிருந்து நற்செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம் முதற்கொண்டு தியத்திரா சபையை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த தியத்திரா சபையும் கூட ஆசியாவில் உள்ள ஒரு பகுதி, பழைய காலத்தில் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பகுதி. இந்த தியத்திராவும் ரோம பேரரசனுடைய ஆதரவை அதிகமாக பெற்ற ஒரு பட்டணமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, தியத்திராவில் எங்கு பார்த்தாலும் உயரமான கோட்டைகள் இருக்கிறது. இந்த கோட்டைகள் ரோமர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருக்கிறது. அதனால் இந்த பட்டணத்தை சிட்டி ஆஃப் டவர்ஸ், கோட்டைகளின் கொத்தளங்களின் பட்டணம் என்று இதை அழைக்கிறார்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஆடம் தெரியாமல் காலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடன் விஷயத்திலையும், ஒரு பெண் எடுக்கிற விஷயத்திலையும், ஒரு வியாபார விஷயத்திலும் நஷ்டம் ஏற்படும் போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆழம் தெரியாமல் காலை நான் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆழம் தெரிந்து கொண்டு காலை விடணும். ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம காலை வச்சு ஆழத்தை தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்குள்ளே தான் நம்ம ஆழத்தை காலை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ சமுத்திரத்தின் ஆழத்தையும், ஏரிகளின் ஆழத்தையும், படுகுழியின் ஆழத்தையும் காலால் நாம் தெரிந்து கொள்ள முடியாது. சில சமயங்களில் மேல் பரப்பில் ஆழமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் காலை வைத்தா அது ஆழமாக மனிதனை முழுகடித்து விடும். சாத்தானுடைய தந்திரங்கள்
ஆழமானவைகளாக இருக்கிறது. உதாரணமாக ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை சந்தித்த சாத்தான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். அப்போது அதுக்கு முன்னதாக ஆதாம் ஏவாளுடைய கண்கள் குருடாக இருந்தது போல, நீங்கள் என்றைக்கு சாவதில்லை என்று சொன்னான். நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள் என்று சொன்னான். இதை ஆதியா 3 முதல் 2 வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். சாத்தானுடைய ஆழங்கள் என்பது என்ன? மனிதனுடைய மூளையை கலக்குவது, மனிதனுடைய சிந்தனையை ஒடுக்குவது, பிரெயின் வாஷிங்னு சொல்லுவாங்க, மூளை சலவை செய்வது. அப்போ நமக்கு ஆழம் தெரியாமல் போயிடும். சாத்தானுடைய ஆழங்கள் என்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமானவைகள், அவருடைய உபதேசத்துக்கு விரோதமானவைகள். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயங்கள் என்று இவைகள் அழைக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 4 முதல் சில வசனங்கள், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படியாக சொல்லுகிறபடி, அதாவது ரகசியமே எதுவும் இல்லை, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைய காலத்தை பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால், ஒரு உடம்பு மேலே சூடு வைத்தோமானால் அந்த சூடு முதல் புண்ணாகி பிறகு அது இறுகி காய்ந்து விடும். அதை வடுக்கள் என்று சொல்வோம். மனசாட்சியில் வடு ஏற்பட்டால் என்னாகும்? அந்த மனசாட்சியை வேலை செய்யாமல் போயிடும். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மாயம்னா ஏமாற்றுதல்னு அர்த்தம். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், வஞ்சித்தல்னா ஏமாற்றுதல்னு அர்த்தம், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். நான் எத்தனையோ முறை மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், பரிசுத்தாவின் வியாபாரிகள், ஊரை ஏமாற்றுகிறவர்கள் என்று இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள பெரும்பாலான இந்த பிரிவினை சபைகளை நான் சாடுவதை சிலர் வெறுப்பாகவும் சிலருக்கு வேதனையாகவும், எப்போ பார்த்தாலும் எங்களையே இவர் திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கிறது. சகோதரர்களே, மாயம் செய்து பிசாசுகளின் உபதேசத்தை உபதேசிக்கிற மக்களை நான் என்னென்னு சொல்ல முடியும்? நான் பிசாசுகளின் உபதேசம் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்கள் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசம் கேள்வினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. ரோமர் 10:17 வசனம். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனத்தை விட்டு விலகுவார்கள், புதிய ஏற்பாட்டை கை கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் சரி என்று சொல்வதை புராட்டஸ்டன்ட் மக்கள் தவறு என்று சொல்கிறார்கள். புராட்டஸ்டன்ட் மக்கள் சரி என்று சொல்வதை பெந்தியோஸ்தே மக்கள் தரையில் விழுந்து புரண்டு தவறு என்று சொல்கிறார்கள். இந்த 3 சாத்தானுடைய ஆழங்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் உண்மை. ஒரு கூட்ட பெந்தியோஸ்தேக்காரர்கள், நாங்கள் சியோனுக்கு போகிறோம், விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும் புதிய எருசலேமுக்கு போகிறீர்கள், நாங்கள் கல்யாணமே செய்து கொள்ளாமல் கர்த்தருக்கு கன்னிகைகளாக இருக்கிறோம், நீங்கள் குடும்ப வாழ்க்கை செய்ததுனாலே குடும்பஸ்தர்களாக இருக்கிறீர்கள், இந்த மாதிரி போதனை புதிய ஏற்பாட்டில் இருக்கா? இதே போதனையை தான் கத்தோலிக்கும் செய்து, ப்ரீஸ்ட் அண்ட் நன்ஸ் ஆர் நாட் மேரிட், சிலபஸி, திருமணம் மற்றவர்களாக இருக்காங்க. அப்போ கத்தோலிக்கத்துக்கும் பெந்தகோஸ்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதான் சாத்தானுடைய ஆழங்கள். கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 4:2 பாருங்கள், பேனால் அடிக்கோடுங்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும், திருமணமே கூடாதுன்னு சொன்னாவே அது பிசாசனுடைய உபதேசம். நான் சொல்லது, உங்களுக்கு உடலில் ஒரு சொரணன்னு ஒன்று இருந்தா, ஞாபக சக்தின்னு ஒன்று இருந்தா,
கர்த்தருடைய பயம் ஒன்று இருந்தால் அந்த வசனத்தை மீண்டும் படித்து பாருங்கள். ரிஜெக்டிங் மேரேஜ், ரிஜெக்டிங் காட்ஸ் வேர்ட். ஆதிய முதல் மனிதன் அவன் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்ல என்று தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். இல்லை என்றால் மனிதன் மிருகங்களில் ஒருவனாக சேர்ந்திருப்பான். ஆக தேவனுடைய சாயிலும் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய ஆவியிலும் உண்டாக்கப்பட்ட மனுஷனே ஒரு குடும்பமாகவும் வளர்கிறவளாகவும் பெருகிறவளாகவும் தேவன் உண்டாக்கினார். ஒரு ஆள் திருமணமே செய்ய மாட்டேன்னு அவருக்கு சொந்த விருப்பம் இருந்தால் இருக்கலாம். ஒருவன் தன்னை அன்னகராக மாற்றிக்கொள்ள விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சபையினுடைய உபதேசமாக நீங்கள் அதை செய்ய முடியாது. ஒரு ஆள் எனக்கு திருமணம் வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லை, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா ஓகே, அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் சபையினுடைய போதனையாக கத்தோலிக்கமும் பெந்தகோஸ்தும் போதிக்குது. இப்படிப்பட்ட இந்த பெந்தகோஸ் சபையிலிருந்து ஒரு பெண்ணை திருட்டளவாய் வெளியே இழுத்து கொண்டு ஓடி வந்தவங்க தான் பிற்காலத்தில் அப்போஸ்தல சபைகள் என்றும் இந்திய பெந்தகோஸ் சபைகள் என்றும் ஆரம்பித்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் பெந்தகோஸ்தல்ஸ் எல்லாமே ஏறக்குறைய கத்தோலிக்கர்கள் போலவும் பெந்தகோஸ்தக்காரர்கள் மாறிவிட்டார்கள். எல்லா விதமான பழக்கமும் வழக்கமும் அவங்களுடைய சபை கட்டடங்களுடைய அமைப்பும் அந்த சபை கட்டடத்துக்குள்ளே அவர்கள் வைத்திருக்கிற அந்த கச்சேரி மேடைகளும் விக்கிரக வழிபாடுகளை நமக்கு காண்பிக்கிறதை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஒரு சபைக்குள்ளே போனீங்கன்னா பெரிய சபைக்குள்ளே மைக் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒன்றும் இருக்காது. ஒரு 15-16 இருக்கும். இந்த 15-16 பிரசங்கியார் ஒன்றில் தானே பேச முடியும், மீதி எதுக்கு இருக்குது? ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு மைக். அப்போ இசை கச்சேரியை கேட்பதற்கு தானே அவங்க போகிறாங்க. அது தொழுகை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ரொம்ப அசிங்கமாக இல்லையா? அதை ஏன் நீங்கள் உணரலை? ஏன் ஆவேசத்தோட வெறியோட இந்த சத்தியத்தை நான் சொல்லும்போது கோபப்பட்டு இன்னும் பழைய சாத்தானுடைய ஆழங்களிலேயே ஏன் போய் விழுறீங்க? வெளிப்படுத்தல் 2:24 தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள், பேனால் அடிக்கோட்டுடுங்கள், த டெப்த் ஆஃப் சாட்டன், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறது ஆவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இந்த சபையில் இந்த சாத்தானுடைய ஆழங்களை எப்படி உள்ளே கொண்டு வந்தார்கள் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை இங்கே சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:20 கவனியுங்கள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தேவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த சபைக்கு இந்த கருத்து சொல்லப்பட்டது. தியத்ரா நாட்டில் உள்ள சபை ஆழம் தெரியாமல் காலை வச்ச மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 Kings 16:25-32 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே யெசபேல் என்ற ஒரு ராஜகுமாரத்தி, இந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனாகிய அரசன் ஆகாப்பையும் அந்த தேசம் முழுவதையும் அவளை ஏமாற்றி விட்டாள். தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னாள். இன்றைக்கி இந்த பெந்தகோஸ் சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த பேயாட்டம் மாதிரி செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தான் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் வெள்ளியை தேர்ந்தெடுக்கிறவர்கள், இந்த அமாவாசை பௌர்ணமியை தேர்ந்தெடுக்கிறவர்கள், இந்த பூமியில் உள்ள சூனியக்காரர்களையும் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களையும் பொல்லாப்பு செய்கிறவர்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. தேவன் எல்லா காலத்துக்கும் உரியவர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் பேயாட்டம் ஆடுகிற இந்த ஸ்திரீகளை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், தமிழ்நாடு எங்கும் கூட இருக்காங்க. இன்றைக்கு பெருவாரியான மக்கள் பேசிக்கொண்டே அந்நிய மொழி பேசுவதை
கையை ஏதோ உடுக்க ஆட்டுவதைப் போல ஆட்டுவதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. சகோதரர்களே, இது என்ன மோசடி என்று பாருங்கள். இந்த எசபேல் வேசிதனம் பண்ணுவதற்கு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு காரணமாக தேசத்துக்கே ஒரு பாவியாக இருந்திருக்கிறார். ஷி வாஸ் அ சின்னர் மேக்கிங் அதர்ஸ் இன் த என்டையர் நேஷன் டு சின். இப்போ தலைமை போதகரே ஒரு தவறான போதனையை சொன்னார்னா சபை முழுதும் அதான் நம்போம். இன்னைக்கு பெந்தகோஸ்த அமைப்புகள் பைபிளை ரொம்ப நேசிக்கிற மக்கள், தேவனுக்கு அதிக பயப்படுகிற மக்கள், உண்மையாகவே உபவாசமாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் நினைக்கிற மக்கள். ஆனால் அவங்க ஏன் மோசம் போனாங்கன்னா, பிசாசின் ஆழங்கள் என்ற இந்த தவறான போதனைகளின் கீழே உள்ள தங்களுடைய தலைமை போதகருடைய குடும்பம், அவருடைய போதனை, அவருடைய அயல்நாட்டு மோகம், அவர் எல்லார் மேலே செலுத்த வேண்டிய அதிகாரத்துக்காக தந்திர மந்திரங்களை சொல்வது, குடும்பங்களை பிரிப்பது, பணங்களை சுரண்டுவது, கத்தர்பேல கனவுகளை அறிவிப்பது, எதை கேட்டாலும் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்காங்க. அப்போ பைபிள் இல்லையே, அந்த மாதிரி பைபிள் இருக்குது. பைபிளில் கனவுகள் இருக்குது, பைபிளில் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசியா? நீங்கள் சொல்கிற சம்பவம் பைபிளுடைய சம்பவமா? யாராவது ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கி எழும்பி இயேசு கிறிஸ்து இனிமேல் சிலுவையில் அறைய போகிறாருன்னு சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டிலிருந்து அத்தனை தீர்க்கதரிசிகளும் இயேசுனுடைய மரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது நிறைவேறிவிட்டது, அவர் மரித்தோழ்ந்து எழுந்து விட்டார். இனிமேல் ஒரு தீர்க்கு தரிசனத்தை இயேசுனுடைய மரணத்துக்காகவும் உயிர்த்தெழுதலுக்காகவும் ஒருவர் சொல்ல முடியுமா? அதுபோல இயேசுனுடைய ரெண்டாவது வருகை வரைக்கும் நாம் வாழ்வதற்கு பூமியில் தேவனுடைய சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை படித்து பாருங்கள். தேவனுடைய மனுஷர்கள் வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைக்கும் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட வசனங்கள் நமக்கு போதுமானவைகளாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரன் வெட்கப்படாதவனாக இருப்பதற்கு அவன் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். வசனத்தை சரியாக பகுத்து போதிக்க வேண்டும். சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுவை சித்தர் என்று சொல்கிற போதகர் உண்டு, அவரை ஒரு பாம்பாட்டி சித்தர் என்று சொல்கிற ஒரு போதகர் உண்டு, இயேசுவை எல்லா முகமும் உடைய 6 முகம் என்று சொல்கிறவர்கள் உண்டு. எத்தனை அவமானமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சாத்தானுடைய ஆழங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மாதிரி போதிக்கிற எசபேல் போன்றவர்கள் தேசத்தையே கிறிஸ்தவ மார்க்கத்தையே ஒட்டுமொத்தமாக கலைக்கிற ஆளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, 22 வசனம், இதோ நான் அவளை கட்டிலை கிடையாக்கி அவளோடு உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன். ஆக தவறான போதனை செய்கிறாள் மட்டும் நாசமாக போவான் நான் சொல்ல, அவன் நேழல் பிறால் நீங்கள் நின்னா நீங்களும் நாசமாக தான் போவீங்க. என்னையா அப்படி சொல்கிறீங்களேனா? அப்படி தான் வசனம் போட்டிருக்கு. தேவனுடைய வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆக என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் ஒரு நெருப்பின் மீது கால் வைத்து விட்டால் துள்ளி குதித்து அந்த காலில் பட்ட நெருப்பை தள்ளி விடுகிறோம், தட்டி விடுகிறோம், நம்முடைய காலை கீழே குனிந்து பார்த்து தடவி தருகிறோம், அது புண்ணாகாதபடிக்கு காத்துக்கொள்கிறோம். இந்த காலை செய்தி நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு துள்ளுதலாக, அது அதிலிருந்து விலகத்தக்கதாக, ஒரு எழுப்புதலாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வெளிப்படுத்தல் 2:18 சில வசனங்களை வாசிக்கலாம். தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. கண்களும் கால்களும்
அக்னி ஜுவாலைகளும் வெண்கலமாக உறுதியான கால்களுமாக தேவனுடைய குமாரன் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் வந்து சேர முடியாத ஒரு இடமும் பூமியில் இல்லை. ஆகவே அவருடைய கால்களும் அவருடைய கண்களும் நம்மை விசாரிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நியாயத்துக்கு முன்னாலே நிற்கணுமா? நல்லது செய்தாலும் நியாயத்தீர்ப்பில் நின்று நம்ம விடுதலையாக்கப்படணும், தீமை செய்தாலும் நியாயத்தீர்ப்பில் நின்று நாம் தண்டிக்கப்படணும். ஆக நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனாலே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆழங்கள் நிறைந்திருக்கிற சாதியின் கீழ் இருக்கிற இந்த தேசத்தில் நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய நபர் என்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி நாம் செய்தால் இயேசுனுடைய வருகைக்கு நாம் காணப்படுவோம். நான் சொன்ன விமர்சனங்கள், என்னுடைய பேச்சு உங்கள் காதுகளை வலிக்க செய்யும், நெஞ்சை கனக்க செய்யும், கோபம் உண்டாகும்படி செய்து விடலாம். ஆனால் சத்தியம் என்பது அது உண்மையாக இருக்குமானால் அதன்படி தான் நாம் நடக்க முடியும். சத்தியத்துக்கு ஈடாக பொய்யை நாம் மாற்ற முடியாது. ஒரு பொய்யை சத்தம் போட்டு அன்பாக சொல்கிறதுனால அது சத்தியமாயிடாது. ஆகவே தேவனுடைய கோபாக்கினிக்கு தப்பத்தக்கதாக அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு இந்த நாளில் சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நாளின் செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான சத்தியத்தை கேட்ட மக்கள் ஆரோக்கியம் அடையத்தக்கதாகவும் சுகமடையத்தக்கதாகவும் மனத்தெளிவு பெறத்தக்கதாகவும் உண்மை வழியில் நடக்கத்தக்கதாகவும் ஒவ்வொருவரையும் ஏவியறளும். சாத்தானின் ஆழங்கள் எவைகள் என்பதை புரிந்து கொள்ள மனதை நீரும்புது மக்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. இந்த அருமையான காலை பொழுதில் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை படித்தீர்கள். அநேகர் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கடினமான புத்தகம், புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதிகமாக படிக்காத ஒரு புஸ்தகமாக இது இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அநேகர் இதை படிக்கும் ஆவல் தூண்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முழுவதையும் நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக வெளிப்படுத்தின புத்தகத்தை பற்றிய பயம் நீங்கி அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாருங்கள், அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமலா தேவன் அதை நமக்கு கொடுத்திருப்பார்? யோசித்து பாருங்கள். பரிசுத்தாவியானவர் யோவான் அப்போஸ்தலனை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் அப்போஸ்தலனுக்கு நேரடியாக தரிசனம் காண்பித்து இவைகளையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஆக இதை குறித்து பயப்படாமல் தெளிந்த மனதோடு இதை படிப்பீர்களானால் நிச்சயம் இது உங்களுக்கு புரியும். இந்த நாளில் தியத்திரா சபையை பற்றி நாம் படித்தோம். இந்த தியத்திரா சபையினுடைய உபதேசங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து எதை அவரிடத்தில் குறையாக சுட்டி காட்டுகிறார்? அவருடைய நிறைவு என்ன? அவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பாராட்டும் பலன்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன், விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் அவர்களிடத்தில் பல கள்ள உபதேசங்களும் மலிந்து கிடந்தது. பொய்யான தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தார்கள் இல்லைங்களா? அதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அவர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று அவகாசம் கொடுக்கிறார். இந்த தியத்திர சபை ஒரு எல்லா வகையிலும் கோணலும் மாறுபாடும் நிறைந்ததாக இருக்கிறது. இன்றும் கூட அநேக சபைகள் அப்படியாக இருக்கிறது. அவர்கள் மனந்திரும்ப தேவன் அவகாசம் கொடுக்கிறார்.
பிரியமானவர்களே, நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். எசபேல் என்பவள் யார்? அவள் என்ன செய்தாள்? இது ரெண்டு கேள்வி, ஆனால் எளிமையான கேள்விதான். நீங்கள் சுலபமாக பதில் கொடுக்கலாம். எசபேல் என்பவள் யார்? அவள் என்ன செய்தாள்? எழுதி கொண்டீர்களா? முதல்ல கேள்வியை படித்து புரிந்து கொண்டால் பதில் உங்களுக்கு எளிதாக எழுதிவிடலாம். வசன குறிப்போடு இன்று கேட்ட செய்தியினுடைய நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி சரியான பதிலை எழுதுங்கள். நிச்சயமாய் நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, இறை இயல் இலக்கணம், வேள்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இளமை இனிமை இயேசுக்கள் போன்ற புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளன. சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் அடங்கிய டிவிடிக்கள், கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் விற்பனைக்கு உள்ளன. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், பெரியவர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக பொதுவான கிறிஸ்தவ எண்ணங்களிலிருந்து விசுவாசத்துக்கு ஏதுவான சரியான கிறிஸ்தவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?